அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியினால் மரணம் முதல் சுவனம் வரை என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்னைத்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் மறுமை நாளில் கள நிலவரங்கள் எப்படி இருக்கும், அந்த பயங்கரமான பதட்டமான அமளிதுமொழி நிறைந்த யானப்சி யானப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தகவல்களை எச்சரிக்கையாக எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்சிப்படுத்தி வருகின்றேன். அதில் முக்கியமான செய்திதான், அதாவது யார் யாசகம் கேட்கின்றாரோ அவர் வந்து மறுமையில் வந்து எலும்புக்கூடாக, அதாவது முகத்தில் எந்த விதமான சதை இல்லாமல் முள்ளாக எழுப்பப்படுவார் என்ற ஒரு எச்சரிக்கையை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் 1881 ஹதீஸ் இலக்கத்திலும், 1882 அதேபோன்று 1883 வரிசையாக மூன்று ஹதீஸ்கள் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதாவது நபி அவங்க சொல்கிறாங்க, மா யஸ்அலு ரஜுலு யஸ்அலு நாஸ், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், தொடர்ந்து மக்களிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார், யாசம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஹத்தா யஅத்திய யௌமல் கியாமதி வலைஸ ஃபி வஜ்ஹிஹி முஸ்அது லஹ்மின், மறுமை நாளில் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவருடைய முகத்தில் வந்து எந்த விதமான சதைகளும் இருக்காது, முள்ளு மட்டும் இருக்கும் என்ற தகவலை எச்சரிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, பொதுவாக வந்து யாசகம் கேட்பதை இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலும் கூட அடுத்தடுத்த ஹதீஸை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதிகமாக பொருள் சேர்ப்பதற்காக வேண்டி மக்களிடத்தில் யார் தொடர்ந்து யாசிக்கின்றார்களோ, ஏன்னா மனிதன் என்ற அடிப்படையில் கஷ்டங்கள் நெருக்கடிகள் அநாதரவான நிலையில் என்ன செய்வாங்க, மக்கள் பிறடத்தில் தேவைகளை கேட்பாங்க. அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது, வரவேற்குது. நீங்கள் கேட்கக்கூடியவர்களை விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் நபியவங்க எதை முற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், எதை முதன்மைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், யார் வந்து தனது பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக வேண்டி, அதிகமாக பொருளை சேர்ப்பதற்காக வேண்டி தொடர்ந்து மக்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ, ஒரு ஹதீஸ் நபியவங்க சொல்கிறாங்க வந்து முஸ்லீமில் 1883 ஹதீஸ் இலக்கத்தில், அவர்கள் நெருப்பு கங்கையே யாசிக்கின்றார்கள். அதாவது நெருப்பு கங்கு தான் அப்படின்னா மறுமையில் நரகம் தான் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அப்போ ரெண்டு விதமான தண்டனை, ஒன்று தொடர்ந்து ஒரு மனிதன் யாசகம் கேட்பதை வளமையாக்கிக் கொள்வான் என்று சொன்னான், தனது தேவை பூர்த்தியாகிவிட்டது அதோடு நிறுத்திக்கொள்வது என்பது வேறு. தொடர்ந்து என்ன செய்யறது, அது தொழிலாக நிறைய பணம் சேர்ப்போம், நாங்கள் அப்படியே சேர்த்து சேர்த்து பெரிய லட்சாதிபதி ஆயிரும், பிச்சா அதாவது ஒன்றுமில்லாமல் இருக்கிற நாங்கள் வந்து லட்சாதிபதியாக ஆகிவிடலாம் என்று தொடர்ந்து என்ன செய்கிறது, அது ஒரு தொழிலாகவே எல்லை மீறி நடந்து கொள்வார் என்று சொன்னால், ரெண்டு விதமான தண்டனை, ஒன்று மறுமையில் அவருடைய முகத்தில் எந்த விதமான சதை துண்டும் இருக்காது, இரண்டாவது அவர் நெருப்பை தான் சேர்க்கிறார், அதாவது மறுமையில் நரகம்தான் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இப்போ எங்களோட சமுதாயத்தில் வந்து நாங்கள் ரமலான் காலங்களில் ரமலான் அல்லாத காலங்களில் நிறைய நாங்கள் பார்க்குறோம், ஒரே நபர் வந்து வருஷக்கணக்கில் யாசம் கேட்கக்கூடிய நாங்கள் பார்க்குறோம். ஏதோ ஒரு மனிதன் கஷ்டம் வாரது, நெருக்கடி வாரது, பலவிதமான துன்பங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் தேவைகளுக்காக வேண்டி கேட்பது என்பது வேறு. சிலரை பொறுத்தவரை வந்து என்ன செய்வாங்கன்னா, வளமையாகவே அவங்க என்ன செய்வாங்க, ஒரே இடத்துல இருந்து அல்லது ஒவ்வொரு இடங்களை வச்சுக்கொள்வாங்க. சில யாசகம் கேட்கக்கூடியவர்கள் வீதிகள் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு இடங்களை வச்சு என்ன செய்கிறது, தொடர்ந்து வருஷக்கணக்காக கேட்குறாங்கன்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி எச்சரிக்கையாக இருப்பதன் காரணமாக அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக இதை நினைவுபடுத்தி இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், மறுமையுடைய நிலை உங்களுக்கு மோசமாகிவிடும், இந்த உலகத்தில் ஒரு கஷ்டம், அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தை நீங்கள் வேறு விதமாக நீங்கள் பயன்படுத்தினால் மறுமையில் உங்களுடைய நிலை மோசமாகிவிடும் என்ற செய்தியை நாம் எடுத்து காட்டுவோம். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்திய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மரணிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.